கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 13. ஓகே, கொஸ்டின்குள்ள போகலாம். முதல் கேள்வி, ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யார்? ரூபாவதி கலாவதி அப்படின்ற நாடகங்களை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிமார் கலைஞர் தான் இயற்றியிருப்பார். இதில் வந்து பெண் வேடம் விட்டும் நடிச்சிருப்பார் இவர். நம்ம படிச்சிருப்போம், அவர் பெண் வேடம் விட்டு நடித்த நாடகங்கள் வந்து ரூபாவதி கலாவதி அப்படின்றதான். சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற தன்னுடைய இயற்பெயரை வந்து பரிமார் கலைஞர் மாற்றிக்குவார். எந்த இதில் எந்த நூல் எழுதும்போது மாற்றிருப்பார்னா, தனி பாசுரத் தொகை, அதை எழுதும்பொழுது தன்னோட பேரை பரிமார் கலைஞராக மாற்றிக்குவார். அதே மாதிரி இவர் வந்து சித்திரக்கவி அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருப்பார். நீதிநெறி விளக்கத்தில் 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருப்பார். இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி நான்காம் தமிழ்ச்சங்கம் தோன்றதுக்கு இவரோட முயற்சியும் பெரும்பான்மையானது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துரையாருடைய மேற்பார்வையில் யார், பரிதிமார் கலைஞர், ஊவேசா, அதே மாதிரி ராகவனார், இவங்களோட முயற்சினால தான் நான்காம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் வந்து இருந்துச்சு, மதுரையில் தோன்ற காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பாங்க. தன்னிடம் படிஞ்ச தமிழ் படித்த தமிழ் மாணவர்களை வந்து ஏற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பேரிட்டு அழைச்சிருப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தமிழ் மொழிக்காண்டி நிறைய பாடுபட்டிருப்பார். இவர் வேலை பார்த்த கல்லூரியில் வந்து தமிழ் மொழியை நீக்கணும்னு சொல்லும்போது போராடி தமிழ் மொழியை வந்து திருப்பி கொண்டுட்டு வந்திருப்பார். தமிழ்மொழி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், போராடி இருப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இவரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி சிவை தாமோதரனார் வந்து அழைச்சிருப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேயா, அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். வள்ளல்கள் சிறப்பு, பேகன், காரி, ஆய், ஆண்டிரன், ஓரி. பேகன் நம்மளுக்கு தெரியும், மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். காரி, இரவலருக்கு குதிரை தந்தவன் ரைட்டா. குதிரை கருப்பா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை காரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை காரி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரவலருக்கு குதிரை தந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை அதாவது இங்கே தேர் தந்தவன் கொடுத்துருக்காங்க. இரவலருக்கு குதிரை தந்தவன், தேர் தந்தவன் யாரு, காரி. நாலு, ஆய் ஆண்டிரன், இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீல மணியையும் ஞாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு கொடுத்துருப்பார். ஆலமரத்தில் விட்டுக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுத்துருப்பார் ஆய் ஆண்டிரன் ரைட். அதே மாதிரி இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓரி. இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன் யாரு, ஓரி ரைட்டா. 2, 4, 1, 3 2, 4, 1, 3 ஓகே. இது போக மிச்சம் மொத்தம் கடையில் வளர்கள் 7 பேர், இப்போ 3 பேர் பார்த்துருவோம். மிச்சம் இருக்க 3 பேர் அதிகமாக நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். நெல்லிக்கனி கொடுத்துருப்பார் யாருக்கு, அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்துருப்பார். அவ்வைக்கு நெல்லி, அரிய வகை நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்துருப்பார். பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்துருப்பார். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, முல்லைக்கு தேர். நள்ளி, இல்லறம் நடத்துவதற்கு தேவையான பொருட்களை கொடுத்தவர் நள்ளி. இல்லறம் நல்ல முறையில் நடத்தணும்னு நல்லி பரிசு கொடுத்துருப்பார். இல்லறம் நடத்துவதற்கு தேவையான பொருள் உதவியை கொடுத்தவர். திருப்பி வந்து யார்ட்டையுமே கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார், பரிசுகளை வந்து வாரி வழங்கி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லி, கடையில் வள்ளல்கள், பேகன், காரி, ஆய், ஆண்டிரன், ஓரி, அதியமான், பாரி, நல்லி. ஓகேயா ரைட். நல்லி இல்லறம் நடத்த பொருள் கொடுத்துருப்பார். ஓகேயா. நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார், யார் இதில், ஜேக்கப் கிரீம். இவர் தான் வந்து நாட்டுப்புற இயலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ரைட். அப்போ தமிழ்நாடு நாட்டுப்புற இயலின் தந்தை யார், தமிழ்நாடு நாட்டுப்புற இயலின் தந்தை, இயலின் தந்தை, வானமாமலை. வானமாமலை இவர் தான் வந்து என்னது, தமிழ்நாடு நாட்டுப்புற இயலுடைய தந்தை அப்படின்னு தெரியும். கீவாஜாவன் எழுதியிருப்பார் இல்லையா, மலை அருவி, வயலும் வாழ்வுல நாட்டுப்புற இதழ்களை தொகுத்து எழுதியிருப்பார். மலை அருவி அப்படின்ற தலைப்புல வயலும் வாழ்வு அப்படின்றதுல வந்து எழுதியிருப்பார் இல்லையா, மலை அருவி அப்படின்றத எழுதியிருப்பாரு. ஸோ நாட்டுப்புற இயலின் தந்தை அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா, ஜேக்கப் கிரீம். இவர் தான் வந்து யாரு, நாட்டுப்புற இயலின் தந்தை, ஜேக்கப் கிரீம், நாட்டுப்புற இயலின் தந்தை. தமிழ்நாடு நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு பார்த்தோம்னா, வானமாமலை தான் தமிழ்நாடு நாட்டுப்புறவியலுடைய தந்தை. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது, சொல்லுக்கு அழுத்தத்தை தரக்கூடியது எது, அழுத்தத்தை தரக்கூடியது எது, இதுல இந்த ஏன்ற வேர்டு எதுல சேருதோ அது அழுத்தம் தரும் ரைட்டா. நீ தானே செஞ்ச, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த ஏ எங்க குறிக்குதுன்னா அவங்கள அந்த இதை குறிச்சிடும். ஸோ அப்போ அழுத்தம் தரக்கூடியது வந்து என்னது, ஏ ரைட்டா.
ஏன்ற வேர்டு எந்த சொல்லோட சேருதோ அந்த சொல் என்ன செய்யும், அழுத்தத்தை தரும். ஓகேயா? ரைட். அப்போ அழுத்தம் தரக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஏ. ஏ தான் வந்து அழுத்தத்தை. நீ தானே செய்தது தானே அப்படின்னு எங்களை அந்த ஏ சேர்க்குறோமோ அந்த இடம் என்ன அழுத்தத்தை தரக்கூடியது. அப்போ அழுத்தத்தை தரக்கூடிய உயிரெழுத்து வந்து ஏ. இரண்டடி முதல் பனிரெண்டு வரை வரும் பா என்ன பா? இரண்டடி முதல் பனிரெண்டு வரை அடி வரை வரும் பா என்னப்பா? என்னப்பா நம்மளுக்கு தெரியும், என்னப்பா? வெண்பா. ரைட்டா? வெண்பா. செப்பல் ஓசை பெற்று வரும். செப்பல் ஓசைனா இரண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கிற ஓசை செப்பல் ஓசை. ரெண்டு செப்பல் ஞாபகம் வச்சுக்கலாம். இருவர் பேசும் ஓசை வெண்பா. ரைட்டா? அதே மாதிரி இதில் ஈற்றடி என்னவா இருக்கும்? ஏனையடிகள் நாச்சீராகவும் ஈற்றடி முச்சீராகவும் இருக்கும். ஈற்றடி முச்சீராகவும் இருக்கும். மற்ற அடியெலாம் நாலு சீராக இருக்கும், ஈற்றடி மட்டும் என்னவா இருக்கும்? முச்சீராக இருக்கும். ரெண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரைக்கும் வரும். ரைட்டா? இதோட இயல்பே. பதிமூணு அடியில் இருந்துச்சுன்னா அதை களி வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏதாவது விதிவிலக்கா இருந்துச்சு அப்படின்னம்னா அதை களி வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெண்பா எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். வெண்பா எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்தருடைய வெண்பா, குரல் வெண்பா அப்படின்னு சொல்லி வெண்பா எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். வெண்பா ஐந்து வகைப்படும். அதே மாதிரி இதில் என்ன வரும்? ஈரசை சீர், அதாவது இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். என்னது வெண்டலை வருது? இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை வந்து அதிகமாக வெண்பால வரும். ஓகேயா? ரைட். அதே மாதிரி இதோடைய இறுதி எப்படி முடியும்? வெண்பாவோட ஈற்றுச்சீர் எப்படி முடியும்? நாள், மலர், காசு, பிறப்பு, இதில் ஏதாவது கொண்டு ஒன்று கொண்டு முடியும். ஓகே, அதெல்லாம் பிடிச்சதான். ஆசிரியப்பா அகவல் ஓசையை பெற்று வரும். அதாவது ஒருத்தர் மட்டும் சொற்பொழிவு பெற்று ஆற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஓசையை வந்து அகவல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட ஈற்றுச்சீர் வந்து அதாவது இதோட ஈற்றெழுத்து வந்து ஏகாரத்தில் முடிகிறது இதோட சிறப்பு. நான்கு வகைப்படும். ரைட்டா? நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, இணைக்குறல் ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி நான்கு வகையாக பிரிப்போம். ஈரசை சீர் மிகுதியாகவும் பிற சீர்கள் விரவியும் வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி வேற என்ன ஆசிரியப்பாக்கு சொல்லலாம்? ஏகாரத்தில் முடியும், அவ்வளோதான். வஞ்சிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா அப்படின்னோம்னா என்ன ஓசை? வஞ்சிப்பா தூங்கல் ஓசையை பெற்று வரும். ஓகேயா? சீதோறும் இடத்துல தாழ்ந்தே வரக்கூடிய ஓசை, மெலோடியா வர்றது. ஓகேயா? களிப்பா துள்ளல் ஓசையை பெற்று வரும், உயர்ந்தும் தாழ்ந்தும் வரக்கூடிய ஓசை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ரைட். அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். ஒற்றடபடையில் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபடை, ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடை. ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் முதல்ல அளவெடுக்கும்னா பதினோரு ஒற்று அளவெடுக்கும். எத்தனை ஒற்று அளவெடுக்குது? பதினோரு ஒற்று அளவெடுக்கும். அதில் பத்து மெய், ஒரு ஆயுதம். ரைட்டா? மெய் எழுத்துக்கள் வந்து எத்தனை? பத்து. ஒன்று வந்து என்னது? ஆயுதம். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னு பாருங்கள், ஒற்றுன்னு கேட்டால் பதினோரு ஒற்று. கேள்வி என்ன? மெய்யெழுத்தோட எண்ணிக்கை. மெய்யெழுத்து எத்தனை? பத்து. எத்தனை மெய்? பத்து மெய். ரைட்டா? அப்போ மெய்யெழுத்துக்கள் வந்து பத்து மெய்யெழுத்துக்கள், பத்து மெய்யெழுத்துக்கள் அளவுங்க. அப்போ அளவெடுக்காது எத்தனை அப்படின்னா மொத்தம் பதினெட்டு மெய்யெழுத்து, அதில் பத்து அளவெடுக்கும். அப்போ எட்டு அளவெடுக்காது. கசட தபர வள்ளினம் ஆறும் அளவெடுக்காது. வள்ளினம் ஆறு, வள்ளினம், வள்ளினம் வந்து என்ன செய்யாது? அளவெடுக்காது. ப்ளஸ் இருறும் இல்லும் அளவெடுக்காது. இதோட சேர்ந்து என்ன வராது? இருறும் இல்லும் அளவெடுக்காது வள்ளினம். அப்போ எட்டாயிடுச்சா? இது ஆறு, இது ஏழு, எட்டாயிடுச்சு. ஓகே, இந்த எட்டு எழுத்துக்களும் என்ன செய்யாது? அளவெடுக்காது. ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய்யெழுத்து பத்து. ஒற்றுன்னு கேட்டோம்னா பதினோரு ஒற்றுக்கள் அளவெடுக்கும். பொருள்கோளின் வகைகள். பொருள்கோள், பொருள் கொள்ளும் முறை பொருள்கோள். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? எட்டு வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? எட்டு வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், ஆற்று நீர் பொருள்கோள், ஆற்று நீர் பொருள்கோள். மொழிமாற்று பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள். தாப்பிசை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள். அலைமறி பாப்பு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? எட்டு வகைப்படும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஆறு, ஏழு, எட்டு வகைப்படும். ஓகேயா? ஆற்று நீர் போல வரிசையாக பொருள் கொண்டோம்னா அது ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு அடியில் இருக்க சொல்ல ஒரு அடியில் இருக்கக்கூடிய சொற்களை மாற்றி மாற்றி பொருள் கொண்டோம், மாற்றி மாற்றி இருக்கும் நம்ம பொருள் கொண்டோம், சரியாக வச்சு பொருள் கொண்டோம்னா மொழிமாற்று பொருள்கோள். சுரை ஆழ
அம்மி சுரை ஆழ அம்மி மிதப்ப அப்படின்னு இருக்கு. சுரைன்றது வெயிட்லெஸ் ஆனது. அப்போ சுரை வந்து என்ன செய்யும், மித வெயிட்லெஸ் தான் மிதக்கும் இல்லையா, ரைட். அம்மி வெயிட்டாக இருக்கும், அப்போ அது மூழ்கிடும். அப்போ எப்படி வரும், சுரை மிதக்கணும் அம்மி ஆளணும், ரைட்டா. அப்போ சுரை மிதப்ப அம்மி ஆளன் வரணும். அப்போ ஒரு அடியில் மாறி மாறி இருக்குது. இப்படி நம்ம பொருள் கொண்டோம் அப்படின்னோம்னா மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொண்டு கூட்டு பொருள்கோள், ஆழத்து மேலே குவலை, ஆழத்து மேலே குவளை, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு, வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு இருக்கு. ஆழத்து மேலே குவலை, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு இருக்கு. ஓகேயா, ரைட். இப்போ ஆழம்ன்றது ஆழமரம், ரைட்டா. குவளைன்றது குவளை மலர். குவளைன்றது ஒரு நீர் பூ, தண்ணியில் இருக்கக்கூடிய பூ, ரைட்டா. அப்போ அது குவளை மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா, ரைட். கொண்டு கூட்டு பொருள்கள், ஒரு செய்யில் அங்கங்கே செதறி கிடக்கும், சேர்த்து வச்சு பொருள் தந்தோம் அப்படின்னோம்னா அது கொண்டு கூட்டு பொருட்கள். அப்போ ஆலமரத்து மேலே வாழை நீண்ட நெடிய உடைய குரங்கு, அதாவது நீண்ட வாழை உடைய குரங்கு இருக்கணும், ரைட்டா. அப்போ ஆழத்து மேலே வாளி நெடிய குரங்கு, குளத்தில் என்ன இருக்கணும், குளத்தில் குவளை மலர்கள் இருக்கணும். அப்புறம் மாற்றி மாற்றி பொருள் கொள்கிறோம். அப்போ இது என்னது, கொண்டு கூட்டு பொருட்கோள். நிரல் நிறை பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள். வரிசை வரிசையாக பொருள் கொண்டோம் அப்படின்னோம்னா அது நிரல் நிறை பொருட்கோள்னு சொல்கிறோம். இதை ரெண்டாக பிரிக்கிறோம், முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள், ரைட்டா. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்புக்கு நேர பண்பு பொருள் கொள்றோமா, அறத்துக்கு நேர பயன் அப்படின்னு பொருள் கொள்றோம். அப்ப இது என்னது, முறை நிரல் நிரல் பொருள், நிரல் நிறை பொருள்கொள், நேருக்கு நேராக பொருள் கொள்றோம். ஓகே. விலங்கோடு மக்கள் அணையர், விலங்கோடு விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல், கற்றாரோடு கற்றாரோடு ஏனையவர் எவர் அப்படின்னு முடியும், ரைட்டா. அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, படித்தவங்க மட்டும்தான் மக்கள், கற்றவர் மக்கள், கல்லாதவர் விலங்குன்னு சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிறவங்களாம் கற்றவர்கள் மட்டும்தான் மக்கள், மீதி இருக்கிற எல்லாரும் விலங்குன்னு சொல்கிறாங்க, கல்லாத எல்லாரும் விலங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், விலங்கோடு கற்றார் இருக்குது வராது, மக்கள் தான் கற்றவர், விலங்கு ஏனையவர். அப்போ ஆப்போசிட்டாக பொருள் கொள்கிறோம். அப்போ இது எதிர் நிரல் நிறை பொருட்கோள், அவ்வளோதான். ஓகேயா, இந்த மூணு தான் ஆற்றுநீர் பொருட்கள், கொண்டு கூட்டு பொருட்கள், நிரல் நிறை பொருட்கள் தான் நம்மளுக்கு இப்போ புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. மற்றெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரைட்டா. தாப்பிசை பொருட்கள், தாப்புனா ஊஞ்சல் கயிறு, ஒரு சொல்லை வச்சு ஊஞ்சல் எப்படி இருக்கும், சென்ட்ராக இருக்கும், பின்னாடி போய் திருப்பி சென்ட்ரான இடத்துக்கே வந்து முன்னாடி போகும் இல்லையா, அதெல்லாம் முன்னாடி போய் திருப்பி சென்ட்ரான இடத்துக்கு வந்து பின்னாடி போகும், ரைட்டா. அந்த மாதிரி ஒரு பாடலில் ஒரு சொல்லை வச்சு அந்த சொல்லை வச்சே முன்னாடி இருக்கிறதுக்கு பொருளும், அதே சொல்ல வச்சு பின்னாடி இருக்கிறதுக்கும் பொருள் கொண்டோம்னா தாப்பிசை பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விற்பொட்டு பொருட்கோள், ரைட்டா. அப்போ வில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, முதலையும் கடைசியும் இணைத்து பொருள் கொள்றது வந்து எனது விற்பொட்டு பொருட்கோள். அலைமறி பாப்பு, அலை அப்படின்னோம்னா புற்று, பாப்புனா பாம்பு. பாம்பு வந்து புத்துக்குள்ளே போகும்போது தலை மட்டும் முன்னாடி இருக்கும், உடலெல்லாம் உள்ள இழுத்துருமா, ஓகே, அதுக்கப்புறம் தான் தலை இழுக்குமா. அதே மாதிரி பின்னாலேருந்து நம்ம கரெக்டாக பொருள் கொண்டோம் அப்படின்னோம்னா அது அலைமறி பாப்பு பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடிமறி மாற்று பொருட்கள், எந்த அடியை எங்கு மாற்றினாலும் பொருளோட ஓசையெல்லாம் மாறாமல் இருந்துச்சுன்னா அது அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேயா, ரைட். அவ்வளோதான் பொருட்கோள், பொருட்கோளின் வகை எட்டு. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா, இந்த குற்று யாருடையது நம்மளுக்கு தெரியும், யாருடையது, பேராசிரியர் சா அகத்தியலிங்கத்துடையது. அகத்தியலிங்கம் தான் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி எழுதினவர் சொன்னவர். அடுத்த க்வெஸ்சன், சிறுபஞ்ச மூலத்தின் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன, ரைட். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை, கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 97 வெண்பாக்களை உடையது. சிறு பஞ்ச மூலம், சிறு பஞ்ச மூலம், ஐந்து சிறிய வேர், மூலம்னா எனது வேர்னு அர்த்தம், ரைட்டா. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, என்னென்னது, கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த ஐந்து வேர்கள் வந்து உடல் நோயை தீக்கும். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் மனநோயை தீக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலம் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன, அந்த வகையில் பாடல்கள் ஏற்றப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க. இதோட ஆசிரியர் வந்து யாரு, காரியாசன்.
இவரை பாயிரம் வந்து மா காரியாசன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் இவரோட ஆசிரியர் வந்திருக்கலாம் மா காரியாசன் அப்படின்னு இவருடைய இந்த பாயிரம் வந்து இதில் இவரை வந்து சிறப்பித்து சொல்லுது. சிறுபஞ்சம் மூலம் வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேயா, ரைட். அப்போ இதில் எத்தனை, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 97. ஓகேயா. வண்டு, புறா, பூனை, குரங்கு பொருத்தணும். வண்டு முரளும், வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், பூனை வந்து சீரும், குரங்கு அளப்பும். 3, 1, 4, 2. ஓகே, இன்னைக்குரிய 10 க்வெஸ்சன் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்குரிய க்வெஸ்சனை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. கணின அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். ஸோ இலவச கணித தேர்வு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேர்வினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் மற்றும் வேலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நேரம் மற்றும் வேலை தலைப்பில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 6 தேர்வுக்கான விளக்கமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு கணின அகாடமி யூடியூப் சேனல் போங்க. அதில் ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரம் மற்றும் வேலை தலைப்பு போக இன்னும் சில இதர டாபிக்ஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலவச தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதனுடைய விளக்கங்களும் நீங்கள் பார்க்கலன்ற பட்சத்தில் நம்முடைய கணின அகாடமி யூடியூப் சேனலில் ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளக்கமும் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான தேர்வு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நேரம் மற்றும் வேலை. ஓகேங்களா. ஸோ கேள்வியோடைய முதல் பேர்லாம், ஸோ முதல் கேள்வி பேர்லாம், முதல் கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பாங்க. அதாவது ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு வேலையை 8 நாளில் முடிச்சிடறாங்க. ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் தனியாக பண்ணுற பட்சத்தில் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருவாரா? 12 நாளில் முடிச்சிருவார். எனில் பி மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. பி மட்டும் அந்த வேலையை தனியாக பண்ணார்னா வேலை முடி எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வேலை இருக்குங்க, அந்த வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை ஏ பியும் சேர்ந்து பண்ணுற பட்சத்தில் 8 நாளில் முடிச்சிடறாங்க. அதே வேலையை ஏ மட்டும் தனியாக பண்ணார்னா 12 நாளில் முடிச்சிருவாராம். அதே வேலையை பி மட்டும் தனியாக பண்ணால் வேலை முடி எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. சரி, இப்போது ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை மொத்தமாக 8 நாளில் முடிச்சிடறாங்க. அப்போ ஒரு நாளில் அவங்க எத்தனை வேலையை முடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். ஏவோடைய ஒரு நாள் வேலை என்ன, ஏபியோட ஒரு நாள் வேலை என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா மொத்தமாக வேலை 8 நாளில் முடிஞ்சிருது. அப்போ ஒரு நாளில் மட்டும் அவங்க என்ன வேலை பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிக்க மேலே 1 போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடிய 3 நாள் வேலையை 1/8 மாற்றிக்கோங்க. அப்போ ஏபி சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலைன்றது 1/8. அடுத்து ஏ மட்டும் தனியாக செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை அப்படின்றது 1/12. ஓகேங்களா. ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய முழு நாள் வேலைன்றது 8 நாள். அதை ஒரு நாளாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஏ மட்டும் தனியாக செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை என்னன்னு வருது. ஏ மட்டும் ஒரு வேலையை ஒரு நாள், ஏவோடைய ஒரு நாள் வேலை என்ன, 1/12 ப்ளஸ் பி. ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை என்னன்னு வரும், 1/8. ஓகேங்களா. ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலைன்றது 1/8. நமக்கு பி மட்டும் தான் தேவை. ஓகேங்களா. பி மட்டும் எவ்வளோ நாள் அந்த வேலையை முடிப்பாருன்னு தேவை. அப்போ பி கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா அந்த 1/12 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1/12 அப்படின்றது ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் 1/12 ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போகும்போது -1/12 மாறும். ஸோ ஈக்குவல்டுக்கு அந்த சைடு பி இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். அந்த சைடு 1/8 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். 1/12 பின்னம் ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போகும்போது -1/12 மாறிடும். 1/12 பின்னம் ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போகும்போது -1/12 பின்னமாக மாறிடுது. இப்போ பாருங்கள், இப்போ பிஎ மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு பின்னங்களுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா கழித்தல் குறியீடு இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, ரெண்டு பின்னங்களுக்கு இடையில கழித்தல் குறியீடோ கூட்டல் குறியீடோ இருந்தது அப்படின்னா பின்னத்தினுடைய அடிமானங்கள் சமமா இருக்கான்னு பார்க்கணும். பின்னத்தினுடைய அடிமானங்கள் சமமா இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஓகேங்களா. அடிமானம் இங்கே 8 இருக்கு, இங்கே அடிமானம் 12 இருக்கு. இங்கே அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருக்கு. இப்போ பின்னத்தினுடைய அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருக்க பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அடிமானங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும். நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் சரி, குறுக்க பெருக்கல் பண்ணாலும் சரி, நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். பின்னத்தோட அடிமானங்கள் என்னென்ன இருக்கு, 8, 12. இதை ரெண்டும் எல்சிஎம் எடுத்து சேமாக்க போறேன். 8, 12 எல்சிஎம் எடுத்து என்ன வரும்னு பாருங்க. பொதுவாக எல்சிஎம் எடுக்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா ரெண்டு எண்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா அந்த ரெண்டு எண்கள் மிகப்பெரிய என்னன்னு பாருங்க. மிகப்பெரிய எண் என்னது, 12. அந்த மிகப்பெரிய எண் வந்து மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்ணால் வகுபடுமான்னு பாருங்க. 12 8 வகுபடுமா? வகுபடாது. அப்போ 12 அடுத்த மடங்கு போயிருங்க. 12 அடுத்த மடங்கு என்ன வரும், 24 வரும். ஓகேங்களா. இப்போ 24 8 வகுபடுமான்னு பாருங்க. 24 8 வகுபடுமா? 3 8 24 வகுபடும். அப்போ 24 தான் இந்த எண்களுக்கான எல்சியம். ஓகேங்களா. அப்போ அடிமானத்தை 24 மாத்தணும். 8 24 மாத்தனா என்ன பண்ணுவோம், 3 பெருக்குவோம். 3 மேலையும் கிளையும் பெருக்குவோம். 12 வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 மாத்தனா என்ன பண்ணுவோம், 2 மேலையும் கிளையும் பெருக்கணும். இப்போ மேலே பெருக்கணும், 1 × 3 3 தான். கீழே 8 2 8 2 3 24 மைனஸ் மேலே 1 × 2 2 தான். கீழே 12 × 2 24 வரும். இப்போ ரெண்டு பின்னத்தினுடைய அடிமானங்கள் சமமாயிருச்சு. பின்னத்தினுடைய அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடிமானத்தை பொதுவாக போட்டு மேலே இருக்கக்கூடிய எண்களை மட்டும் எடுத்து கழிச்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய எண்கள் என்ன, 3 − 2. அதை அப்படியே கழிங்க. கழிச்சா என்ன வரும், 1/24 வரும். அப்போ ஏ மட்டும் தனியாக செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை, சாரி, பி மட்டும் இந்த வேலையை தனியாக பண்ணுறாருன்ற பட்சத்தில் பியோடைய ஒரு நாள் வேலை என்னது, 1/24. ஸோ நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் எப்போவுமே ஒரு நாள் வேலை தான் கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் 1/24 பி மட்டும் தனியாக செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை.
ஒரு நாள் வேலை கிடையாது. ஏன்னா நான் ஏபியோடைய ஒரு நாள் வேலையும் ஏஓடைய ஒரு நாள் வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். அப்போ வரக்கூடிய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்னா ஒரு நாள் வேலையை தான் இருக்கும். அந்த ஒரு நாள் வேலையை முழு நாளாக மாத்த என்ன பண்ணா அப்படி தலைகளை எழுதுங்க. 1/24 தலைகளை எழுதிட்டீங்கன்னா 24/1 வரும். ஸோ 24 போட்டுக்கும். அப்போ பி மட்டும் இந்த வேலையை தனியாக பண்றாருன்ற பட்சத்தில் வேலை எத்தனை நாளில் முடியும்? 24 நாட்களில் முடிஞ்சிருது. அதாவது ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி எண் 2. இரண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார், பி அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 3 நாட்கள் செய்த பின்னர் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது பார்த்தோன்னா ஒரு வேலை இருக்குங்க, அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னா 12 நாளில் முடிச்சிருவாரு. பி மட்டும் அதே வேலையை பார்த்தோன்னா 20 நாளில் முடிச்சிருவாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஏவு பியும் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்ததுக்கப்புறம் ஏ வந்து எஸ்கேப் ஆயிடறாரு. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேலை வந்து பார்த்தோன்னா பி மட்டும் தான் செய்யணும். ஓகேங்களா? அந்த மீதி வேலையை பி மட்டும் செய்கிற பட்சத்தில் பி எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாருன்றதான் கேள்வி. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அவங்களுடைய 1 day ஒர்க். ஓகேங்களா? ஸோ 1 day. ஓகேங்களா? ஒரு நாளில் ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறேன். என்ன பண்ணுவோம்? முழு நாள் வேலையை ஒரு நாளில் மாற்ற என்ன பண்ணுவோம்? முழு நாள் வேலையை அப்படியே தலைகில, அதாவது 1/2 வரமா எழுதிக்குவோம். ஓகேங்களா? இப்போ 1/12. ஏ மட்டும் ஒரு நாளில் 1/12 வேலையை முடிச்சிருப்பாரு. பி வந்து மொத்தமாக 20 நாளில் வேலையை முடிச்சிருவாரு. அவருடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? அப்படியே வந்துட்டு அதை 1/2 எழுதிக்குவேன். 1/20. ஓகேங்களா? ஸோ 1/20. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஒரு நாளில் எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போறேன். ஏடைய ஒரு நாள் வேலை 1/12, பியோடைய ஒரு நாள் வேலை 1/20. ஓகேங்களா? இப்போ அடிமானங்கள், பின்னத்துடைய அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருக்கு. அது சேமாக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடிமானத்துக்கு எல்சிஎம் எடுப்போம். 12 20 எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்த என்ன வரும்? நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம், குறுக்க பெருக்கல் பண்ணாலும் எதுனாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக அதை பண்ணிக்கோங்க. நான் எல்சிஎம் எடுக்க போறேன். இப்போ 2 எண்கள் பெரிய எண் என்னன்னா 20 தான். ஓகேங்களா? ஸோ பெரிய எண் மீதி இருக்கூடிய சின்ன என்னால் வகுப்படுமான்னு பார்ப்போம். 20 12 வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ 20 அடுத்த மடங்கு போங்க 40. 40 12 வகுப்படுமா? வகுப்படாது. 40 மீண்டும் 20 அடுத்த மடங்கு போங்க 60 வரும். 60 பார்த்தோம்னா 12 வகுப்படும். அப்போ இந்த 2 எண்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் என்னன்னு கிடைக்குதுன்னா 60 கிடைக்குது. ஓகேங்களா? எல்சிஎம்ன்றது 60. சரி, இப்போ எல்சிஎம் மீச்சியம் 60 கிடைச்சிருச்சு. இப்போ 2 அடிமானத்தையும் 60 மாற்றணும். 12 எதை பெருக்குனா 60 வரும். 12 எதை பெருக்குனா 60 வரும். 5. அந்த 5 மேலேயும் பெருக்கோங்க. 20 எதை பெருக்குனா 60 வரும். 3. அந்த 3 மேலேயும் பெருக்கிக்கோங்க. சரி, 1 × 5 5 தான், கீழே 12 × 5 60 ப்ளஸ் 1 × 3 3 தான், கீழே வந்து பார்த்தோன்னா 20 × 3 60 வரும். இப்போ 2 அடிமானங்கள் சமமாக இருக்கனால அடிமானத்தை பொதுவாக எழுதிட்டு மேலே இருக்கக்கூடிய எண்களை மட்டும் கூட்டுங்க. மேலே என்னென்ன இருக்கு? 3 + 5 என்னென்னு வரும்? 8 வரும். இப்போ இந்த 2 வந்து பார்த்தோன்னா 4 வகுப்படும், 2 வகுப்படும். நான் 4 வகுத்துறேன். ஓகேங்களா? ஸோ 2 × 8, அதுக்கப்புறம் 5 6 பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கும், மீதி 2 இருக்கும், 20 ஆயிரும். 5 × 20. அப்போ இது அடிச்சு கொடுத்தா என்னன்னு கிடைக்குது? கடைசியா 2/15 கிடைக்குது. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல 2/15 பங்கு வேலையை முடிச்சிடறாங்க. ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல 2/15 பங்கு வேலையை முடிச்சிடறாங்க. அப்போ 3 ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க. ஒரு நாள்ல 2 சேர்ந்து 2/15 பங்கு வேலையை முடிச்சாங்க அப்படின்னா, ஒரு நாள்ல 2 சேர்ந்து 2/15 பங்கு வேலையை முடிச்சாங்க அப்படின்னா 3 எத்தனை பங்கு முடிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட் 3 பெருக்கிக்கோங்க. ஒரு நாள் 2/15 பங்கு அப்படின்னா 3 போது 3 பெருக்கிக்கிறேன். அடிச்சு கொடுத்தா 1 3 3 5 3 15, அதாவது 2/5 வருது. ஓகேங்களா? அப்போ 3 2/5 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ ஏவும் பியும் சேர்ந்து 3 2/5 பங்கு. ஓகேங்களா? ஸோ 3 days. ஓகேங்களா? 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/5 பங்கு வேலையை முடிச்சிடறாங்க. அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்கும்? மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா, மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3/5 பங்கு வேலை இருக்கும். மீதி வந்து 3/5 பங்கு வேலை இருக்கும். எப்படி சார் போட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அடிமானமான 5 அப்படியே போட்டுக்கோங்க. மேலே 5 வரணும், ஆனால் 2 தான் இருக்குது, பேலன்ஸ் வந்து 3 கம்மியாக இருக்குது. அப்போ 3 போட்டுக்கிறேன். அப்போது 2 சேர்ந்து 2/5 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா மீதி வந்து 3/5 பங்கு வேலை இருக்கு. அந்த 3/5 பங்கு வேலை யார் பண்ண போறா? பி மட்டும் தான் பண்ண போறாரு. ஓகேங்களா? ஸோ பி மட்டும் எப்படி பண்றாருன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ மீதி வேலை. ஓகேங்களா? ஸோ மீதி வேலை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3/5. 3/5 பங்கு வேலை இருக்கு. இப்போ பி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலையை எவ்வளவு நாளில் முடிப்பாரு கண்டுபிடிப்போம். பி தனியா செய்யறாருன்ற பட்சத்துல வேலையை மொத்தமா 20 முடிச்சிடறாரு. ஓகேங்களா? பி ஒரு வேலையை 20 முடிச்சிருவாரு. ஆனா அவர் செய்ய வேண்டிய வேலை மீதி எவ்வளவு இருக்கு? 3/5 பங்கு தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 20 3/5 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்ப்போம். ஜஸ்ட் அடிச்சு கொடுங்க. 1 × 5 4 × 5 20. 4 × 3 இருக்கும், பெருக்குனா 12. அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலை எத்தனை நாளில் முடிச்சிருவாரு? 12 நாட்களில் செஞ்சு முடிச்சிருவாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 15. சரி, 12. ஓகேங்களா? 12 நாளில் பி தனியாக அந்த வேலையை முடிச்சிருவாரு. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போனா, ஒரு ஆண் ஒரு வேலையை 4 செய்து முடிப்பார், ஆனால் ஒரு பெண் அதே வேலையை 12 செய்து முடிப்பார். இவ்விருவரும் சேர்ந்து வேலையை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடியும்? அதாவது ஒரு ஆண் வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை 4 முடிச்சிடாருங்க, அதே ஒரு பெண் செஞ்சாங்கன்னா 12 முடிச்சிடாருங்க. இப்போ 2 சேர்ந்து பண்ணாங்கன்னா வேலை எத்தனை நாளில் முடியும்? சாரி,
இவ்விருவரும் சேர்ந்து செய்தால் வேலையை முடிய எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்துட்டு குழப்பிக்கே வேணாம். ஓகேங்களா, ஆணுன்றதை இங்கே ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து பார்த்தோம்னா 4 நாளில் முடிச்சிடாரு. அடுத்து பெண்ணுன்றதை பீன்னு எடுத்துக்கோங்க, பி மட்டும் ஒரு வேலையை 12 நாளில் முடிச்சிடாரு. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ணாங்கன்னா வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் வேலை என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏ ஒரு நாள் வேலை என்ன, மொத்தமாக 4 நாளில் முடிச்சிடாரு, அதில் ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க 1/4 எழுதுவேன், 1/4. பி மொத்தமாக 12 நாள் வேலையை முடிச்சிடாரு, அதில் ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க 1/12. ஓகேங்களா, சரி. இப்போ ஏக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ஏடைய ஒரு நாள் வேலையான 1/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ப்ளஸ் பிக்கு பதிலாக பியோட ஒரு நாள் வேலையான 1/12 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ரெண்டு பின்னத்துடைய அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருக்கனால எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ பின்னங்களுடைய அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுப்போம். 12க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எப்படி எடுப்போம், பொதுவாக ரெண்டு எண்கள் இருக்குன்னா அதில் மிகப்பெரிய என்னன்னு பார்ப்போம். மிகப்பெரிய என்னது இங்கே 12, அந்த பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன நாளாக வகுப்படுமான்னு பாருங்க. 12 4 வகுப்படுமா, பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன நாள் 4 வகுப்படுமா, எஸ் 12 4 வகுப்படும். அப்போ 12 தான் இதுக்கான எல்சிஎம். ஓகேங்களா, அப்போ ரெண்டோட அடிமானத்தையும் 12 மாற்றணும். இங்கே 4 இருக்கு, 4 12 மாற்ற என்ன பண்ணுவோம், 3 பெருக்குவோம், அதே 3 மேலேயும் பெருக்குங்க. இங்கே ஆல்ரெடி அடிமானம் 12 இருக்க, பிரச்சனை இல்லை, அப்படியே விட வேண்டியது தான். ஓகேங்களா, மேலே 1 × 3 என்ன வரும், 3 தான் வரும். கீழே 4 3 12 ப்ளஸ் 1/12. இப்போ ரெண்டோட அடிமானங்களும் சேமாக இருக்குது. அப்போ அடிமானத்தை பொதுவாக போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய எண்களை மட்டும் கூட்டிக்கோங்க. 1 + 3 என்னன்னு வரும், 4 வரும், 4/12. இப்போ அடிச்சு கொடுத்தா 1 4 3 12, அதாவது 4 அடிச்சு கொடுக்குறேன். கடைசியாக என்னன்னு வருது, 1/3 வருது. அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 1/3. 1/3 அவங்க சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை. ஓகேங்களா, ஆப்ஷன் 1/3 இருந்தால் நீங்கள் ஒன்று உடனே 1/3 வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நான் ஏவோட ஒரு நாள் வேலையும் பியோட ஒரு நாள் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், வரக்கூடிய ஆன்சர் ஒரு நாள் வேலையாக தான் இருக்கும். ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை தான் 1/3. அதை முழு நாளாக மாற்ற என்ன பண்ணணும், அப்படியே தலைகளை எடுக்கும், தலைகளை எடுத்தால் என்ன ஆகும், 3. அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த வேலை எத்தனை நாளில் முடிச்சிடறாங்க அப்படின்னா 3 நாட்களில் முடிச்சிடறாங்க. ஓகேங்களா, அடுத்து கேள்விப்போம். அதுக்கு என்ன சொல்றாங்க, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, அதாவது ஒண்ணு இல்லைங்க, ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு வேலையை 16 நாளில் முடிச்சிருவாங்களாம். ஏ மட்டும் அந்த வேலையை தனியா வந்து 48 நாட்களில் முடிச்சிடாரு, பி மட்டும் தனியா பண்ணாருனா அந்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. கேள்வி நம்பர் 1 பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான். ஓகேங்களா, சரி பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை மொத்தம் 16 நாளில் முடிச்சிடறாங்க, அவங்களோட ஒரு நாள் வேலை மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை, ஒரு நாள் வேலை என்ன எப்படி கண்டுபிடிப்போம், கொடுத்துருக்கக்கூடியதை 1/7 எழுதுங்க. ஸோ 1/7 எழுதுனா 1/16 வரும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 1/16. அடுத்து ஏ மட்டும் தனியாக செஞ்சார் அப்படின்னா வேலையை மொத்தமாக 48 நாளில் முடிச்சிடாரு, மொத்தமாக 48 நாளில் முடிச்சிடாரு, அதில் ஒரு நாள் மட்டும் என்ன தெரிஞ்சுக்க, மேலே 1 போடுறேன். அப்போ ஏவுடைய ஒரு நாள் வேலை 1/48. ஓகேங்களா, ஏவுடைய ஒரு நாள் வேலை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/48. பி தான் கண்டுபிடிக்க போகிறோம், பி அப்படியே வச்சுக்கோம், 16. இப்போ என்ன பண்ணலாங்க, இப்போ என்ன பண்ணலாம், பி மட்டும் இங்கே வச்சு 1/48 அந்த சைடு கொண்டு போவோம், ப்ளஸ் 1/48 ஈக்குவலுக்கு அந்த சைடு போதும்னா -1/48 மாறும். பி அப்படியே வச்சுக்கிறேன், இந்த சைடு 1/16 இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கிறேன். 1/48 ஈக்குவலுக்கு அந்த சைடு போதுன்னா +1/48 -1/48 மாறும். ஓகேங்களா, -1/48 மாறும். சரி, இப்போ பியை மட்டும் அப்படியே வச்சுக்கோம், வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிகளுக்கு அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருக்குது, அதாவது பின்னத்துடைய அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருந்தால் என்ன பண்ணுவோம், அதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஓகேங்களா, ஸோ 16 48 இந்த இரண்டு எண்களுக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், பொது எல்சிஎம் எப்படி எடுப்போம், ரெண்டு எண்களை மிகப்பெரிய எண்ணு பார்ப்போம், மிகப்பெரிய எண் 48, அந்த பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்ணால் வகுப்படுமான்னு பார்ப்போம். 48 பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்ணால் 16 வகுப்படுமா, எஸ் வகுப்படும். ஓகேங்களா, அப்போ 48 தான் இந்த ரெண்டுக்கான எல்சிஎம். எல்சிஎம் என்ன வருது, 48 வருது. இப்போ ரெண்டோட அடிமானத்தை 48 மாத்தணும், இங்க அடிமானம் 48 இருக்கு, பிரச்சனை இல்லை, ஆனா இங்க அடிமானம் 16 இருக்கு, அந்த 48 மாத்த என்ன பண்ணுவோம், 3 பெருக்கும். ஓகேங்களா, சோ 3 × 16 தான் என்ன வரும், 48 வரும். ஓகேங்களா, சரி, அதே 3 மேலேயும் பெருக்கிக்கோங்க, மேலே பெருக்கினா 3 தான், கீழே 48 வரும், அதே மாதிரி 1/48 இருக்கும். சரி, இந்த சைடு எழுதலாம், பி ஈக்குவல் டு ரெண்டு அடிமானங்களும் பொதுவா இருக்கனால 48 பொதுவா எழுதிக்கிறேன், மேலே மட்டும் கணிக்கிறேன், கழிச்சா என்ன வரும், 3 - 1 என்னன்னு வரும், 2 வரும். இப்போ அடிச்சு கொடுத்தா 1 2 2, ஸோ 2 4 4 2 8. அப்போ பி மட்டும் தனியாக பண்ணார்னா பியோட ஒரு நாள் வேலை என்ன, 1/24. நமக்கு ஒரு நாள் வேலை தேவையில்ல, முழு நாள் தேவை. அப்போ முழு நாள் தேவைன்னா என்ன பண்ணுவோம், அது அப்படியே தலைகளாக மாற்றுவோம், தலைகளாக மாற்றினா என்ன வரும், 24 கிடைக்கும். அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்கிறார் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 24 முடிச்சிருவார். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் இதான் அந்த கேள்விக்கு சரியான விடை. ஓகேங்களா, 24 மொத்த வேலையை முடிச்சிடறாரு. அடுத்த கேள்வி, அடுத்து என்ன சொல்றாங்க, ஏபிசி என்ற 3 நபர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 12 24 8 முடிப்பார்கள் எனில் ஏபிசி என்ற மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏ மட்டும் ஒரு வேலையை பார்த்தோம்னா தனியாக எத்தனை நாளில் முடிச்சிடாரு, 12 முடிச்சிடாரு. பி மட்டும் ஒரு வேலையை தனியாக பார்த்தா 24 முடிச்சிடாரு. சி மட்டும் ஒரு வேலையை தனியாக பார்த்தா 8 முடிச்சிடாரு. இப்போ ஏ பி
சி மூவரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க ஓகேங்களா. இப்போ ஏ மட்டும் தனியா வந்துட்டு பண்ற ஒரு நாள் வேலை என்னன்னு கண்டுபிடிங்க. பொதுவா இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரு நாள் வேலையை தான் சப்ஸ்டிட் பண்ணணும், முழு நாள் வேலையை சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்ன வரும், 1/12. பியோட ஒரு நாள் வேலை அப்படியே தலைகள எழுதினா 1/24. சியோட ஒரு நாள் வேலை அப்படியே 1/7 எழுதினா 1/8. புரியுதுங்களா. இப்போ ஏவோட ஒரு நாள் வேலையை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏபிசி மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை கண்டுபிடிக்க போறேன். சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அது அப்படியே தலைகளாக மாத்திரம் முழு நாள் ஆயிரும். ஏவோட ஒரு நாள் வேலை 1/12. அடுத்து பியோட ஒரு நாள் வேலை 1/24. சியோட ஒரு நாள் வேலை 1/8. சியோட ஒரு நாள் வேலை 1/8. சரி, இப்போ மூன்று பின்னங்கள் இருக்கு. மூன்று பின்னங்களுக்கு இடையில பிளஸ்ஸோ மைனஸோ இருந்தா என்ன பண்ணுவோம், பின்னத்தோட அடிமானங்கள் சமமா இருக்கான்னு பார்ப்போம். இங்க அடிமானம் சமமா இல்ல, வெவ்வேறு தான் இருக்கு. அப்போ சமமாக என்ன பண்ணுவோம், எல்சியம் எடுப்போம் ஓகேங்களா. 12, 24, 8 மூணுக்கு எல்சியம் எடுப்போம். எல்சியம் எப்படி எடுக்கலாம், மூணுல பெரிய எண் என்னன்னு பார்ப்போம். பெரிய எண் 24, பெரிய எண் மீதி இருக்க கூடிய சின்ன எண்களா வகுபடுமான்னு பார்ப்போம். 24 12 வகுபடுமா, 2 12 24. 24 8 வகுபடுமா, ஸோ 3 8 24 வகுபடுது. அப்போ 24 தான் எல்சியம். ஸோ பெரிய என்னான 24, மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்களா வகுபடுறதுனால 24 தான் இதுக்கான எல்சியம். சரி, எல்சியம் 24 கிடைச்சிருச்சு. இப்போ அடிமான தஃப்ல 24 மாற்றுவோம். என்ன பண்ணலாம், ஸோ அடிமானத்தை இங்கே 24 மாத்தோம்னா இது 2 பெருக்கணும், மேலே கீழே பெருக்கிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி 24 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. 8 24 மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், ஸோ 3 பெருக்குவோம், 3 மேலே கீழே பெருக்கிக்கிறேன். இப்போ மேலே பெருக்கினா என்ன வரும், 1 × 2 2 தான், கீழே 24 பிளஸ் 1/24 பிளஸ் 3 × 1 × 3 3 8 3 24. இப்போ அடிமானங்கள் எல்லாமே பார்த்தோம்னா சேமா இருக்கு. இங்கேயும் 24 தான், இங்கேயும் 24, இங்கேயும் 24 தான். அடிமானங்கள் எல்லாமே சேமா 24 இருக்கனால அடிமானத்தை பொதுவாக எழுதிடுறேன். எழுதிட்டு மேலே இருக்கிற எண்களை மட்டும் எடுத்துடுங்க. மேலே என்ன இருக்கு, 2 + 1 + 3. இப்போ ஃபுல்லாக கூட்டுங்க, அடிமான 24 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ கூட்டுங்க, என்ன வரும், 2 + 1 3, 3 + 3 6. அப்போ 6/24 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 2 2 வகுபடும், 3 வகுபடும், 6 வகுபடும். 6 அடிச்சு கொடுத்துறேன், நேரடியாக 6 அடிச்சு கொடுத்துரும். 1 6 6 4 6 24 வரும். 5 30, ஏன்னா 4 6 24 ஓகேங்களா. அப்போ ஏபிசி மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை என்னன்னா 1/4. ஏபிசி மூவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 1/4. அதை முழு நாளாக மாற்ற என்ன பண்ணுவோம், அப்படியே தலைகளாக எழுதுவோம் ஓகேங்களா. ஏபிசி மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை தான் 1/4. அதை முழு நாளாக மாற்ற அப்படியே தலைகளாக மாற்றுவோம் ஓகேங்களா. தலைகளாக மாற்றினா என்னென்னு வரும், 4 வரும். அப்போ 4 days. அப்போ ஏபிசி மூவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை 4 நடந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ 4 நடந்து முடிஞ்சிடும். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றத ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. சரி, ஸோ நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தேர்வில் வந்து பார்த்தோம்னா 5 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த 5 கேள்வியும் வந்து பார்த்தோம்னா பள்ளி புத்தகம் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2 அடிப்படையாக வச்சிருக்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா. ஸோ இந்த கேள்விக்கான இந்த தேர்வுக்கான விளக்கம் அப்படின்றது ரொம்ப பொறுமையாக மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கேன், உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறு தலைப்பு போயிடும். ஸோ நாளைக்கான தேர்வு என்ன தலைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர். நாளைக்கான தேர்வு அப்படின்றது உங்களுக்கு என்ன தலைப்பு அப்படின்னா கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த தேர்வை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அனைத்து தேர்வுகளுடைய விளக்கங்களையும் பாருங்கள். வரக்கூடிய குரூப் 4 வந்து பார்த்தோன்னா உங்களால் எல்லா தேர்வையும் பார்த்து முடிக்கிற பட்சத்தில் ஆப்டிடியூட்டில் 25 கண்டிப்பான முறையில் வாங்க முடியும். அதற்கு நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்து நன்முறையில் பயனடையட்டும் ஓகேங்களா. ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம வந்து பார்த்தோம்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 தேர்வுகள் வந்து இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கோம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 40 டெஸ்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 12 டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப 40 × 12 மொத்தம் 52 தேர்வுகள் வந்து மொத்தம் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு சரிங்களா. அதிரதன் தமிழ் தேர்வு, ஆரியப்பட்டா கணித தேர்வு, அதே மாதிரி பொற்காலம் பொன்னான பொது தேர்வு, இது வந்து பார்த்தோம்னா மூணுமே பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து ஒரே வீடியோல வந்து கொடுக்குறோம் சரிங்களா. மாணவர்கள் எல்லாருமே முன்னாடி பார்த்த மாதிரியே தொடர்ந்து பாருங்க. இன்னும் நமக்கு வந்து தேர்வுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 40 நாட்கள் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. 40 நாள் கூட இல்ல, அதிகமா தான் இருக்கு சரிங்களா, கம்மியா தான் இருக்கு. நல்லா பார்த்து படிக்கணும் சரிங்களா. தேர்வு எண் 13 விளக்கம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. பாடம் வந்து பார்த்தா அப்படின்னா 9 வகுப்பு பாடத்துல சமூக அறிவியல தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற டாபிக்ல இருந்தோம். அதே மாதிரி நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்தும் இன்றைக்கு வந்து கேள்விகள் வந்து இடம்பெற போகுது சரிங்களாப்பா. ஓகே, நம்ம நேரடியாக கேள்விக்குள்ள போயிடலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. பாருங்க, தொல்காப்பியம் 3 இயல்களை கொண்டது சரிதான். தொல்காப்பியம் எத்தனை இயல்கள் பா, திருக்குறள் மாதிரி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு தொல்காப்பியம் வந்துட்டு எத்தனை இயல்களை கொண்டது, 3 இயல்களை வந்து கொண்டிருக்குது சரிங்களாப்பா. ஓகே, அப்பா 1 வந்து சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து 2வது பாருங்க, 3வது இயல் மக்களின் வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க, அதுவுமே வந்து சரிதான் சரிங்களா. 3வது இயல் வந்து பார்த்தா அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வந்து சொல்லுகிறது சரிங்களா. தொல்காப்பியத்தை இயற்றினவர் யாரு, தொல்காப்பியர், அது நமக்கு நல்லா தெரியும். தொல்காப்பியருடைய ஆசிரியர் தான் அகத்தியர் வந்து சொல்லுவாங்க சரிங்களா, அது நமக்கு தெரிஞ்சதான் ஓகேங்களா. பாருங்க, அடுத்து பாருங்க,
பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பதினெண்ணு பத்து பாட்டும் எட்டு தொகை நூலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கிடையாது, பதினெண் மேல்கணக்கு நூல்கள், பதினெண் மேல்கணக்கு நூல்கள். சரிங்க, அப்ப இந்த கூற்று மூணாவது வந்து தவறா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழ்கணக்கு நூல்கள் வந்து மொத்தம் பதினெட்டு வந்து இருக்கும். அது வந்து நமக்கு வந்து திருக்குறள், நாலடியார், திருகடுகம், இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, சிறுவஞ்ச மூலம், அந்த நூல்கள் எல்லாமே வரும். அகநூல்கள், அறநூல்கள் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அந்த நூல்கள் எல்லாமே தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு வந்து கீழே வரும். இந்த பத்து பாட்டும் எட்டு தொகையும் பார்த்தா அப்படின்னா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த பத்து பாட்டு எட்டு தொகை கீழ்கணக்கு நூல்கள் பிளஸ் மேற்கணக்கு நூல்கள் இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து தேர்வுல நிறைய கேள்விகள் வந்து வரக்கூடிய பகுதியாக வந்து இருக்குது. சரிங்களா, நல்லா தெளிவா வந்து பாத்துக்கிறோம். சரிங்களாப்பா, அப்ப இந்த மூணாவது கூற்று வந்து தவறா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்களை விட காலத்தால் பிந்தையது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, கரெக்ட் தான், பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தா அப்படின்னா பதினெண் மேற்கணக்கு நூல்களை விட காலத்தால் வந்து பிந்தையதாக தான் இருக்குது. சரிங்களாப்பா, அப்ப பார்த்தா அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு வந்து சரியா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கப்பா, தவறானது எதுன்னு மட்டும்தான் கேட்கறாங்க. சரிங்களா, கூட்டுகளை ஆராய, சரி இது கேட்கல, நமக்கு ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து சரியா இல்ல தவறா அப்படின்னு வந்து பாக்கணும். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் மூணு மட்டும் தான், ஆப்ஷன் டி மூணு மட்டும் நமக்கு என்ன செய்யுப்பா, மூணு மட்டும் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் மூணுக்கு ஆப்ஷன் டி தான், மூணு மட்டும் தவறு. சரிங்களா, க்வெஸ்சன் நம்பர் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி. அதே மாதிரி நமக்கு எட்டு தொகை நூல்களில் வந்து பார்த்தோம்னா நற்றினை, அதில் வந்து அடிவரையறை, இப்போ எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அடிவரையறை வந்து கேட்பாங்க. சரிங்களா, அதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களாப்பா, ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர், சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், நமக்கு அடிக்கடி தேர்வுகள் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் ஆகும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா, இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாருப்பா, தாலமி. தாலமி வந்து என்ன நூல் எழுதியிருப்பாரு, புவியியல் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா, புவியியல் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. மெகஸ்தரிஸ் வந்து இண்டிகா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு, இண்டிகா. சரிங்களா, அப்ப இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாருப்பா, பிளினி. பிளினி அவர்கள் தான் இயற்கை வரலாறு அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அர்த்தசாஸ்திரம் எழுதினா கௌடில்யர், அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதினவர் வந்துட்டு கௌடில்யர் வந்து அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா, நல்லா பாத்துக்கங்க. க்வெஸ்சன் நம்பர் ரெண்டு, இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பிளினி என்பது நமக்கு மிக சரியான உடையா வந்திருக்கு. க்வெஸ்சன் நம்பர் ரெண்டுக்கு ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க. கூற்று ஒண்ணு, கூட்டுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க. பாபிரஸ் என்பது எகிப்தில் உள்ள பாபிரஸ் என்ற நாளிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, பாபிரஸ் அப்படின்றது என்னப்பா, எகிப்தில் உள்ள பாபிரஸ் என்ற நாளிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாள் தான் பாபிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று ஒன்று வந்து சரிதான். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்க. மெர்மாபோலோன் என்ற கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான பிறகு ஏற்றுமதியான மிளகு, தண்டம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் வின்னா பாபிரஸ் அப்படின்ற ஆலயத்துல வந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவுமே சரிதான். சரிங்களாப்பா, பாபிரஸ் என்பது பார்த்தோம்னா எகிப்தில் உள்ள பாபிரஸ் என்ற நாணலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாள் தான். இது வந்து பார்த்தோம்னா ஹெர்மாபோலன் என்ற கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தண்டம் மற்றும் சரக்கு குறித்த பட்டியல்ல வீணா பாபிரஸ் ஆவணத்துல வந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். சரிங்களா, கூற்று ஒன்னு ரெண்டு ரெண்டுமே சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா, அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பிளினி வந்து முன்னாடி க்வெஸ்சன்ஸ்ல வந்து பார்த்தோம். இந்த பிளினி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, நமக்கு வந்து வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து கடல் வழியா வந்து மேற்கொள்வாங்க, கப்பல் பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இல்ல, ஒசாலின் தா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பருவ காற்று சரியா நமக்கு வீசுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 40 நாட்கள்ல சரியா வீசுச்சு அப்படின்னா 40 நாட்கள்ல நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எங்க செஞ்சிடலாம், இந்தியாவுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய பிளினி அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களாப்பா, அதையும் வந்து பாத்துக்கிறோம். சரிங்களா, க்வெஸ்சன் நம்பர் ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் டெல்லி, மூணாவது க்வெஸ்சனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று ஒன்னு ரெண்டு சரி. அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்க. சங்ககால தமிழகத்தின் இரும்பு உருக்கு ஆலை இருந்ததற்கான ஆதாரம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சங்க காலத்துல வந்து இரும்பு உருக்கு ஆலை வந்து எங்க இருந்ததுக்கான ஆதாரம் கிடைக்கப்பட்டிருக்குப்பா, கொடுமணல்ல வந்து கிடைக்கிறதுக்கான ஆதாரம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கொடுமணல் எங்க பாருக்குது, தற்போது ஈரோடு மாவட்டத்துல வந்து இருக்குது. ஈரோடு மாவட்டத்துல இருக்கிறது தான் கொடுமணல். இந்த கொடுமணல் பார்த்தா அப்படின்னா பதிட்டு பத்து சங்ககால நூலாக இருக்கக்கூடிய, சங்க இலக்கிய நூலாக இருக்கக்கூடிய
பதிற்றுப்பத்தில் இடம்பெறக்கூடிய இந்த கொடுமணல் தான் இப்ப ஈரோடு மாவட்டத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. பதிற்றுப்பத்தில கொடுமணல் பற்றி வந்து இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதையும் நம்ம வந்து தெளிவா வந்து பாத்துக்கணும், சரிங்களாப்பா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெருங்கற்கால, சரிங்களா, பெருங்கற்காலத்தை சேர்ந்த கிண்ணம், சரிங்களா, பெருங்கற்காலத்தை சேர்ந்த கிண்ணம் வந்து எங்க கிடைச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வேற கேஸ்ட், சரிங்களா? பெருங்கற்காலத்தை சேர்ந்த கிண்ணம் வந்து எங்க கிடைச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில ஆரோ அப்படின்ற ஊர்ல, ஆரோ அப்படின்ற ஊர்ல வந்துட்டு பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு கிண்ணம் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா புதுச்சேரியில வந்து கிடைச்சிருக்கு. இங்க சங்ககால தமிழகத்தில் இரும்பு உருக்கால இருந்ததுக்கான ஆதாரம் வந்து ஈரோடு மாவட்டம் கொடுமணல்ல வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த குடிக்காடு அரிக்கமேடு குடிக்காடுல பார்த்தா அப்படின்னா என்ன கிடைச்சப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கண்ணாடி, கண்ணாடியினால் செய்யப்பட்ட பொருள்கள், சரிங்களா, கண்ணாடியினால் செய்யப்பட்ட பொருள்கள் வந்துட்டு அரிக்கமேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிக்காடு அப்படின்ற இதுல வந்து கண்ணாடி மணிகள் செய்யக்கூடிய கண்ணாடி மணிகள் செய்யும் தொழிற்சாலை எங்க இருந்துச்சுப்பா, குடிக்காட்டுல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னை உருக்கக்கூடிய சரிங்களா, பொன்னை உருவ நம்ம தங்கம் இருக்கு பாத்தீங்களா, தங்கம் தங்கத்தை வந்து உருக்கக்கூடிய தொழிற்சாலை எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்டினம் அப்படின்ற இதுல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தை உருக்கக்கூடிய ஆலை எங்க இருந்துச்சுப்பா, பட்டினம் அப்படின்ற ஊர்ல வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? க்வெஸ்சன் நம்பர் 4 அப்ப சங்ககால தமிழகத்தில் இரும்பு உருக்க ஆலை இருந்ததுக்கான ஆதாரம் வந்து கொடுமணல் ஈரோடுல வந்து கிடைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 5, சரிப்பா, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா. அதுல இருக்க கேள்வி பூரா நமக்கு வந்து யூனிட் 8லயும் யூனிட் 9லயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது, நல்லா பாத்துக்கணும், சரிங்களாப்பா? ஓகேப்பா, பாருங்க. வெண்கல புலி வந்து எங்க கிடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுமணல்லதான் வந்து நமக்கு வந்து வெண்கல புலி வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கண்ணாடி மணிகள் வந்து எங்க கிடைச்சிருக்கும் பார்த்தோம்னா பொருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கும். நெல்மணி பதித்த அடையாளம் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியில வந்து கிடைச்சிருக்கும். நூற்பு கதிர் நமக்கு நூல் செய்யக்கூடிய கதிர்கள் வந்து எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும், சரிங்களாப்பா? அப்ப எல்லாமே நேரா வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 க்வெஸ்சன் நம்பர் 5 வந்து ஆப்ஷன் சி தான். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பெருங்கற்கால காலத்தை சேர்ந்த கிண்ணம் வந்து எங்கப்பா கிடைச்சிருக்கும், புதுச்சேரியில வந்து கிடைச்சிருக்கும். ஆரோ அப்படின்ற ஊர்ல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும், சரிங்களா? க்வெஸ்சன் நம்பர் 5 ஆப்ஷன் சி. அடுத்து 6வது க்வெஸ்சன் பாருங்க. ஐந்தினைக்குரிய வழிபாட்டு தெய்வங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்கப்பா, சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஐந்தினைக்குரிய வழிபாட்டு தெய்வங்களை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான், சரிங்களாப்பா? நமக்கு ஐந்தினைகள் என்னப்பா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதான் 5 திணைகள். நமக்கு வந்துட்டு குறிஞ்சி வந்து மலை சார்ந்த பகுதி, முல்லை வந்து காடு சார்ந்த பகுதி, மருதம் வந்துட்டு வயல் சார்ந்த பகுதி, நெய்தல் வந்துட்டு கடல் சார்ந்த பகுதி, பாலை நிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரம் சார்ந்த பகுதி, அல்லது முல்லை நிலமும் மருத நிலமும் தன் நிலத்தை வந்து அந்த இயல்பு நிலை மாறிய பகுதி வந்து நமக்கு நிறைய டெபினேஷன் வந்து கொடுப்பாங்க. பாலை நிலம் வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அப்படின் சொல்லுவாங்க, சரிங்களா? குறிஞ்சி நிலத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்ன தெய்வம், முருகன், சரிங்களா? முல்லைக்கு வந்து திருமால், மருதத்துக்கு வந்து இந்திரன், நெய்தலுக்கு வந்து வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை அல்லது காளி, கொற்றவை மற்றும் காளி, சரிங்களா? இதுதான் வந்து அந்தந்த திணைக்குரிய தெய்வம், சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை, சரிங்களா? நிறைய பேர் நிறைய சாப்பிட்டு வந்து வச்சிருப்பாங்க. முறுக்கு தின்றால் இனிக்கும் வரம் கொடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சரிங்களாப்பா? பாத்துக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 6 ஆப்ஷன் பாம்பே. அதே மாதிரி சிலப்பதிகார நூலை எழுதியவர் வந்து இளங்கோவடிகள், 2வது நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இவருடைய அண்ணன் தான் யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். அவர் தான் கண்ணைக்காக நமக்கு இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து பத்திரி தேவி வழிபாட்டை வந்து அறிமுகம் வந்து படித்திருப்பாரு, சரிங்களா? அதையும் வந்து பாத்துக்கணும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா உரையிடப்பட்ட செயல் காப்பியம், அதே மாதிரி உரை பாட்டு மடை, நாடக காப்பியம், மக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து சிலப்பதிகாரத்துக்கு வந்து இருக்குது, சரிங்களா? மணிமேகலை எழுதி வந்து சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை வந்து எழுதியிருக்கார். நன்னூலார் வந்து நன்னூலை வந்து பவணந்தி முனிவர் வந்து எழுதியிருக்கார். நன்னூல் எழுதுனது வந்துட்டு பவணந்தி முனிவர் வந்து எழுதியிருக்காரு. அதையும் இந்த இடத்துல பாத்துக்கணும், சரிங்களா? க்வெஸ்சன் நம்பர் 6 ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 7வது க்வெஸ்சன் பாருங்க.
எல்பிஜியில் உள்ள வாயுக்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எல்பிஜின்னு என்னப்பா, லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றதான் எல்பிஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன வாயு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, புரோப்பைன் மற்றும் பியூட்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வாயுக்கள் வந்து இருக்குது. என்னென்னப்பா இருக்குது, புரோப்பைன் மற்றும் பியூட்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வாயுக்கள் வந்து இருக்குது. எல்பிஜியில் உள்ள வாயுக்கள் வந்து புரோப்பைன் மற்றும் பியூட்டைன் வந்து இருக்குது, சரிங்களா. இதுல வந்து இந்த புரோப்பைனுக்கும் பியூட்டைனுக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து வாசனை வந்து இருக்காது, சரிங்களா. வாசனை வந்து இதுக்கு இருக்காது. அப்ப நம்ம கேஸ் வந்து எப்படி லீக் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த எல்பிஜி சிலிண்டர்ல வந்து பார்த்தோம்னா மெர்கேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்யூட வந்து சேர்க்கிறாங்க. ஒரு கேஸை வந்து ஒரு காற்றை வந்து இதுல வந்து சேர்க்க கலப்படம் பண்றதுனாலதான் அது வந்து என்னதுப்பா, அது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒரு துர்நாற்றம் மட்டும் இந்த மெர்கேப்டன் அப்படின்றதான் வாட அடிக்கிறதுனாலதான் கேஸ் லீக் ஆகுது அப்படின்ட்டு இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்க முடியும், சரிங்களாப்பா. குவஸ்டின் நம்பர் 7 ஆப்ஷன் சி. அடுத்து 8வது கேள்வி பாருங்க. கூட்டு ஏ, ஆவியாதல் திரவத்தின் மேற்பரப்பில் நடக்கிறது நிகழ்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிதான், ஆவியாதல் நடைபெறுது. இப்ப ஆவியாவது அப்படின்னா, இப்ப இந்த சட்டியை வச்சு தண்ணி வச்சு இது பண்றோம்னா எங்க தான் நடைபெறான், தண்ணி இப்படி இருக்குன்னா இதுல இருந்து ஆவியாகும். இப்ப இந்த கூற்று சரிதான். நீர் கொதிநிலையை அடைய எவ்வளவு தேவைப்படுது, 100°C தான் நீர் வந்து கொதிநிலையை வந்து அடைகிறது, சரிங்களா. ஆவியாவதின் போது திரவத்தின் சராசரி இயக்க ஆற்றல் குறைந்து அதன் வெப்பநிலையும் குறைகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து என்னதான், சரிதான், சரிங்களா. ஆவியாதல் திரவத்தின் மேற்பரப்பில் நிகழ்கிறது அப்படின்னு கூற்று கொடுத்துட்டு காரணம் வந்து என்ன கொடுக்குறாங்க, ஆவியாதலும் போது திரவத்தின் சராசரி இயக்க ஆற்றல் குறைந்து அதன் வெப்பநிலையை வந்து குறைகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க, சரிங்களா. சரிதான், ரெண்டுமே வந்து சரிதான். கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட இருக்குது, சரிங்களாப்பா. க்வெஸ்சன் நம்பர் 8 ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்ப அடுத்து 9வது க்வெஸ்சன் பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. இது நமக்கு மறுபடியும் தேர்வுகள்ல அந்த மைய விளக்கு விசை, மைய நோக்கு விசை அப்படின்ற இதை வந்து கான்செப்ட்ல நமக்கு வந்து நிறைய கேட்கறதுக்கான கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்து பாத்துக்கணும், சரிங்களாப்பா. ஓகே பாருங்க, மைய விளக்கு முறை, மைய விளக்கு முறை என்னப்பா, தடவியல் அறிவியல் சிறுநீரகத்தின் பகுதி பொருள்களை வந்து பிரித்தெடுத்தல். சிறுநீரகத்தின் பகுதி பொருள்களை வந்து தடவியல் அறிஞர்கள் பிரித்தெடுக்கிறது வந்து எந்த கான்செப்ட் படி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, மைய விளக்கு விசையின் அடிப்படையில வந்து பிரித்தெடுப்பாங்க. அப்ப 3 ஆவியாக்கள் அப்படின்றது பார்த்தோம்னா, கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுத்தல் முறையில இருந்து ஆவியாக்கள் முறை அப்படின்னு சொல்றாங்க. 3-1 எளிய காய்ச்சி வலித்து முடித்தல். எளிய காய்ச்சி வலித்தல் பார்த்தோம் அப்படின்னா, கடல் நீரை வந்து காய்ச்சி வலித்தல் தான் எளிய காய்ச்சி வலித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பின்னக்காய்ச்சி வலித்தல் அப்படின்றது பார்த்தோம்னா, பெட்ரோலிய பகுதி பொருள்களை வந்து பின்னக்காய்ச்சல் வைத்த முறையில் வந்துட்டு இது பண்ணுவாங்க, சரிங்களாப்பா. அப்ப 3-1-2-4 3-1-2-4 எங்க இருக்கு, ஆப்ஷன் 7 வந்து இருக்குது, சரிங்களா. க்வெஸ்சன் நம்பர் 9 ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. கலவை மற்றும் அதை பிரித்திருக்கக்கூடிய முறைகள், சரிங்களா, அதே தான் பார்க்கலாம் பாருங்க. திண்மத்தின் திண்மம், சரிங்களா, திண்மத்தில் திண்மம் அதை எப்படி பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, திண்மத்தில் திண்மம் பதங்கமாதல் முறைப்படியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. பதங்கமாதல், பதங்கமாதல் என்னப்பா, ஒரு திடப்பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலையை அடைவேதான் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், சரிங்களா. திண்மத்தில் திண்மம் வந்துட்டு பதங்கமாதல். அப்ப 4 கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம் எப்படிப்பா, எந்த முறையில் பிரித்தெடுப்பாங்க, மைய விளக்கு, மைய விளக்கல் முறையில வந்து பிரித்தெடுப்பாங்க. ஒன்றாக கலவாத திரவங்கள், அது எப்படிப்பா, ஒன்றாக கலக்காத திரவங்களை வந்து கரைப்பான் சாறு இலக்கள் மூலமாக வந்து என்ன செய்வாங்க, பிரித்தெடுப்பாங்க. 4-3-2 அடுத்து கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம் பார்த்தா அப்படின்னா படிமமாக்கல் முறையில பிரித்தெடுப்பாங்க, சரிங்களா. அப்ப 4-3-2-1 க்வெஸ்சன் நம்பர் 10 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியான உடையா வந்து இருக்குது, சரிங்களாப்பா. ஓகே, நமக்கு இன்றைய தெருவில் வந்து மொத்தம் 10 கேள்விகள் வந்து பார்த்திருக்கோம், சரிங்களா. தொடர்ந்து பாருங்க, நீங்க ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே தெரியல சார் இதெல்லாம் படிக்கிற அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் என்னென்ன, இது எப்படி எப்படி அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா பாருங்க. இன்னும் தேர்வுக்கு வந்து குறைந்தபட்ச நாட்களே இருக்கு, நல்லா படிங்க. உங்களுடைய வெற்றிக்காக எங்களுக்கு கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.